السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نالوم ஒரு நபி ஒளி ஐயாம் தஷ்ரீக்கின் நாட்கள். எவர் சக்குடைய நாளில் நோன்பு நோற்கிறாரோ அவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாறு செய்தவராவார் என்று நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். அதேபோன்று இரண்டு பெருநாட்களிலேயும் நீங்கள் நோன்பு வைக்காதீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்துள்ளார்கள். நோன்பு பெருநாள், ஹஜ் பெருநாள் இந்த இரண்டு நாட்களுமே சந்தோஷத்திற்குரிய நாட்களாக இஸ்லாமிய மார்க்கம் எடுத்துரைக்கின்றது. அந்த சந்தோஷத்திற்குரிய நாட்களிலே நோன்பு வைப்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்திருக்கின்றார்கள். அதேபோன்று ஐயாமு தஷ்ரீக்கின் நாட்கள் துல்ஹஜ் பறை 11, 12, 13 ஆகிய இந்த மூன்று நாட்களும் நோன்பு வைப்பதை ஹராம் என்று இஸ்லாமிய மார்க்கம் தெளிவுபடுத்தி காட்டுகின்றது. இரண்டு பெருநாட்கள் ஹஜ் பெருநாளை தொடர்ந்து வருகின்ற பிறை 11, 12, 13 ஆகிய இந்த மூன்று நாட்கள் ஆக மொத்த 5 நாட்களுமே உண்டு சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாட்கள். அந்த நாட்களிலே நோன்பு வைப்பது நபிபெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக தடை செய்யப்பட்டுள்ளது என்பதை நாம் உணர முடிகின்றது. ஹாஜிகள் துல்ஹஜ் பறை 11, 12, 13 ஆகிய இந்த நாட்களில் மினாவிலே தங்கியிருந்து ஷைத்தான்களுக்கு கல்லறிகின்ற கிரியையை செய்து கொண்டிருப்பார்கள். அந்த நாட்கள் புனிதத்துவம் வாய்ந்த நாட்களாக கணிக்கப்படுகின்றது. துல்ஹஜ் பறை 10 அன்று ஷைத்தானுக்கு கல் எறிகின்றது வரைக்கும் தல்வியாவை முழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சங்கைக்குரிய ஹாஜிகள் கல் எறிந்ததற்கு பின்பாக தல்வியா நிறுத்தப்பட்டு அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்து என்ற தக்பீருடைய முழக்கத்தை தான் முழக்கமிடுவார்கள். அரபு நாட்டு சேனல்கள் மூலமாக ஒளிபரப்பப்படுகின்ற அந்த நிகழ்வுகளை நாம் காணுகின்ற போது கல் எறிகின்ற நேரம் வரைக்கும் தல்பியாவை தான் ஒளிபரப்பிக் கொண்டிருப்பார்கள். கல் எறிந்த அந்த அடுத்த வினாதியே தல்பியா நிறுத்தப்பட்டு தக்பீருடைய முழக்கம்தான் அந்த தொலைக்காட்சிகள் வாயிலாக உலகம் முழுவதும் ஒளிபரப்பப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இவைகள் நபிபெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக காட்டித்தரப்பட்ட நெறிமுறைகள் என்கின்ற அடிப்படையிலே இன்றும் இந்த தக்பீர் முழக்கம் துல்ஹஜ்ஜினுடைய பிறை 9 இருந்து தொடங்கி 9, 10, 11, 12, 13 ஆகிய இந்த நாட்களிலே இந்த தக்பீர் முழக்கத்தை முழங்குகின்ற ஒரு வழிமுறையை நம்முடைய முன்னோர்களாகிய பெருமக்கள் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டியிருக்கின்றார்கள். எனவே நம்மை நெருங்கி வந்து கொண்டிருக்கக்கூடிய ஐயாமு தஷ்ரீக்குடைய அந்த நாட்கள் மகத்துவமான நாட்கள், ஆதிகளுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த நாட்கள் என்பதை புரிந்து கொண்டு எல்லாம் அல்ல அல்லாஹுக்கு சுபஹானஹு தாலா ஐயாமு தஷ்ரீக்குடைய நாட்களிலே தன் அடியார்களுக்கு இறக்கி வைக்கப்படுகின்ற சகல அருள் பாக்கியங்களையும் நம்மீதும் நம் சந்ததிகள் மீதும் இறக்கி தந்தல் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.